உங்களுக்கு பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில்களை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அதிகப்படியான முடி உதிர்வு பிரச்சனையினால் அவதிப்படுகிறீர்களா? அதாவது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை தாங்க. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கான டிப்ஸு தாங்க இது. அதாவது உருளைக்கிழங்கு சாறை வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு சாறை பயன்படுத்துவதன் மூலமாக பொடுகு தொல்லையும் நீங்கிடும். அதே மாதிரி உயிரிழந்து காணப்படும் கூந்தல் கூட நல்ல ஆரோக்கியமாக மாறிடுங்க. நல்ல முறையில் கூந்தல் பராமரிப்பு முறைக்கு உருளைக்கிழங்கு சாறு ரொம்பவுமே ஏற்றதுங்க. இதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா வலுவான பொலிவான ஆரோக்கியமான கூந்தலை சீக்கிரமாக கிடைக்குங்க. அப்போது இந்த உருளைக்கிழங்கு சாறை எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளானது தாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு சாறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மொதல் 2 இல்லைன்னா 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. அந்த மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. தோல் சீவிய உருளைக்கிழங்கை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் அரைக்காமல் கூட துருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த துருவிய உருளைக்கிழங்கு ஒரு சுத்தமான துணியில் போட்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கணுங்க. அதாவது நீங்கள் அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து துருவி அதை ஒரு வெள்ளை துணியில் நல்லா மூட்டை மாதிரி கட்டிடுங்க. இப்போ அந்த துணியில் உள்ள உருளைக்கிழங்கை பிழிஞ்சிங்க அப்படின்னா சாறு வருங்க. இந்த சாறை பொடுகு தொல்லையினால் அவதிப்படுறவங்க உருளைக்கிழங்கு இந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதே மெத்தடை பயன்படுத்துங்க. அதாவது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. இதை நீங்கள் உங்களுடைய தலையில் நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கு அப்புறமேட்டு ஷாம்புவோ ஷியக்காவோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை செய்யலாம். உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுது, அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2 முறை நீங்கள் வந்து செய்யலாம். இது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை